ஒரு அழகான விநாயகர் ஆலயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய சரித்திரம், புராண கதை வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மகாராஷ்டிர மாநிலத்தில் பூனாவில் இருக்கக்கூடிய பாலி அப்படின்னு ஒரு இடம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து பீமா நதி ஓடக்கூடிய இடத்துல வந்து இருக்குது. அழகான ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய ஒரு கோவில். இது வந்து சுயம்புவாக இருக்கக்கூடிய விநாயகர், சித்தி விநாயகர்னு பேர். சித்தி விநாயகர் வந்து ஒரு குன்றின் மேல் இருக்கார், அதனால தான் இந்த இடத்துக்கே வந்து சித்தி டேக் அப்படின்னு பேர். இந்த கர்ப்ப கிரகம் வந்து 15 அடி உயரம் மற்றும் 10 அடி நீளம். எவ்வளோ பெரிய விநாயகர்னு பாருங்கள். இங்கே இந்த நதியில் வந்து ஒரு ஆரவாரமே இல்லாத ஒரு அமைதியான நதியாக இந்த பீமா நதி வந்து இருக்குது. இந்த இடத்துல வியாசரும் ஹோமங்கள் செய்த இடம். இது வந்து பஸ்மமாக இருந்ததாம். அந்த ஹோமம் செஞ்ச இடம் வந்து பஸ்மமாக இருந்ததாகவும் புராண கதைகளில் வந்து சொல்கிறாங்க. விஷ்ணு வந்து இந்த இடத்தில் விநாயகரை நினைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறார். இது என்னத்திற்காக அவர் பிரார்த்தனை பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணுறார் இல்லையா, அந்த சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மாவுக்கு வந்து படைக்கும் தொழிலை கொடுக்கிறார் ஈசன். அந்த படைக்கும் தொழிலை பிரம்மாவுக்கு கொடுக்கும் பொழுது மது கைடபன் அப்படிங்கிற 2 அரக்கர்கள் வந்து விஷ்ணுவினுடைய காதிலிருந்து வருகிறார்கள். இந்த மது கைடபன் அப்படிங்கிற 2 அரக்கர்களும் அந்த பிரம்மாவுக்கு வந்து அவருடைய படைக்கும் தொழிலை செய்ய விடாமல் தடை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து மகாவிஷ்ணு வந்து பார்க்கடலில் நல்ல ஒரு நித்திரையில் வந்து இருக்கிறார். அப்போ அந்த நித்திரையில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை எழுப்பணும் இல்லையா. அப்போ பிரம்மா போய் நித்ரா தேவிகிட்ட கேட்குறாராம், தயவு செஞ்சு நீ அவர்கிட்டருந்து போ, எங்களுக்கு அவரினுடைய அந்த உதவி தேவை அப்படின்னு. தூங்கிட்டு இருக்கிற அந்த மகாவிஷ்ணுவை எழுப்புவதற்கு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அதற்கப்புறம் அவர் வந்து விழித்து கொள்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் படைக்கும் தொழிலை வந்து செய்ய விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு வந்து போரிடுறதுக்காக மது கைடபர்களிடத்தில் வருகிறார். பல வருடங்களாக இந்த போர் நடக்குது, அவரால் முடியல. அப்போ ரொம்ப மனசுக்கு கவலை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கந்தர்வனாக மாறிவிடுகிறார். மாறி அவர் வந்து வீணை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வீணை இசை வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்திலையும் அந்த இசை வந்து போகுது. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறார், 2 பூதகணங்களை கூப்பிட்டு, அவருடைய கணங்களை கூப்பிட்டு, போய் யார் இது இந்த இசையை மீட்டுகிறார்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய ஞானத்தினால் அது நாராயணன் தான், அந்த மகாவிஷ்ணுவினுடைய அந்த சங்கீதம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. உடனே ஈசன் வந்து மகாவிஷ்ணு இடத்தில் வந்து, இப்படி நீங்கள் மனசு கவலைப்பட்டு நீங்கள் வீணை வாசிக்கிற அளவுக்கு என்ன உங்களுக்கு கவலைன்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் நீண்ட காலம் போரிடுறேன், ஆனால் மது கைடபர்களை என்னால் வெல்ல முடியல, அதனால தான் மனசில் ரொம்ப கஷ்டம் வந்து வீணை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஈசன் சொல்கிறார், நீங்கள் செய்த தவறு விநாயகரை வணங்காமல் வந்தது தான், அதனால் எந்த ஒரு விஷயத்திற்குமே விநாயகரை வணங்கிவிட்டு நீங்கள் செஞ்சுருக்கணும், நீங்கள் விநாயகரை வணங்கினால் உங்களுக்கு இந்த கஷ்டம் தீரும்னு ஈசன் சொல்கிறார். உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், தபஸ் பண்ணுறார். அப்போ ஈசன் வந்து ஓம் விநாயகாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அவருக்கு வந்து சொல்கிறார். உடனே மகாவிஷ்ணுவும் கண்ணை மூடிக்கொண்டு தபஸ் வந்து இந்த குன்றின் மேல் வரார். நம்ம சொன்னமே இந்த ஒரு சின்ன குன்று அப்படின்னு சொல்லி அந்த குன்றின் மேல் வந்து மகாவிஷ்ணு அமர்ந்து கொண்டு அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். விநாயகரும் தன்னுடைய அவருக்கு சொன்ன அந்த மந்திரத்தில் ரொம்ப மனம் உவந்து அங்கே வந்து அவருக்கு காட்சி கொடுத்து, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இந்த மது கைடபர்களை வந்து வதம் பண்ணுவதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும்னோடனே விநாயகரினுடைய அருளோடு திரும்பவும் போருக்கு போகிறார். அங்கே போருக்கு போகும்பொழுது அப்போவும் அவரால் வந்து அந்த மது கைடபர்களை ஜெயிக்க முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மது கைடபர்கள்ட்ட இவர் கேட்குறார், உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கன்னே. அவங்க 2 பேரும் இலக்காரமாக சிரித்தாங்களாம், இத்தனை வருஷமாக சண்டை போடுறீங்க, என்ன நீங்கள் வெல்ல முடியல, நீங்கள் வரம் கேட்குறீங்களே, மகாவிஷ்ணுவே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேணும், நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு வந்து வரத்தை வந்து அவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அவர் சொல்கிறார், ஏன்னா அந்த இடம் முழுவதுமாக நீர் நிறைந்திருந்ததாம். அப்போ மது கைடபர்கள் சொன்னாராம், நீர் இல்லாத இடத்தில் எங்களுக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வரூபம் எடுத்து மது கைடபர்களை தன்னுடைய மடியில் போட்டுக்கொண்டு வதம் செய்தாராம் தன்னுடைய சக்ராயுதத்தினால். விநாயகருக்கு இந்த இடத்தில் ஆலயத்தை நிறுவித்தாராம். அந்த ஒரு 15 அடி அந்த கர்ப்ப கிரகம் சொன்னோம் இல்லையா, அது மகாவிஷ்ணு
வந்து ஸ்தாபனம் பண்ண ஒரு இடம். அப்போ மகாவிஷ்ணுவுக்கு காரியத்தை சித்தி பண்ணி கொடுத்ததுனால, வெற்றியை செய்து கொடுத்ததுனால இந்த விநாயகருக்கு சித்தி விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே பிரார்த்தனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு இடம்தான் இந்த சித்தி விநாயகர் ஆலயம். இந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் விநாயக பெருமான் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரத்தை வெற்றி அடைய செய்கிறார். இதுதான் இந்த பாலி அப்படிங்கிற இடத்துல இந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய விநாயகரினுடைய ஆலயம். இந்த குன்று வந்து 5 கிலோமீட்டர் தூரம் உடையது. அதனால் இந்த குன்றை வலம் வருவது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மகாராஷ்டிரா போகும் பொழுது இந்த இடம் பாலி அப்படிங்கிற இடத்துல இந்த சித்தி விநாயகரை குன்றின் மேல் சென்று தரிசனம் செய்து அவரின் அருளை பெறுவோம்.